ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா வ்ளாக்ஸ் டைரி. இட்ஸ் மீ ராஜா. இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது ஏன் அப்படின்னா வந்து ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராசரி ஷாப் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். ஊரில் வந்து ஒரு சின்னமாக வந்து கிராசரி ஷாப் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இந்த ரேக்கு தான், அந்த கிராசரி ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட் எல்லாமே வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு அந்த ரேக்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த அப்படிப்பட்ட ரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். கிராசரி ஷாப்புக்குலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரேக்கு தான். இந்த ரேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்டில் இருக்கும் இல்லைனா வந்து ஸ்டீலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டீல் ரேக் வந்து அதோடய ப்ரைஸை வந்து கேட்குறதுக்காண்டி வந்திருக்கேன். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கேகே நகரில் வந்து இருக்குது. இந்த ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். கேகே நகரில் இந்த மார்க்கெட்டில் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். அதோட வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதே லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராசரி ஷாப்புக்கு தேவையான ரேக்கு, ஸோ கிராசரி ஷாப்னு இல்லை நிறையா இடத்துக்கு இந்த ரேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரேக்லாம் வந்து இங்கே வந்து கிடைக்குது காய்ஸ், கொஞ்சம் விலை கம்மியாகவே வந்து கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ரேக்கை வந்து இதோடய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது வந்து எவ்வளோ ஹைட்டில் கிடைக்கும், என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் வந்து இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே கைஸ், இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். கைஸ், ரெண்டு மூணு வெரைட்டியில் வந்து ரேக்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துருப்போம் இந்த ரேக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே இது வந்து 3 அடி நீளம் இருக்குது. எத்தனை அடி ஹைட்டுனா அது, இது எவ்வளோ அடி நீளம், எவ்வளோ அடி ஹைட்டு? 6 அடி 3 அடி. கைஸ் இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அது மாதிரியான ரேக்கு. ஸோ பின்னாடி வந்து க்ளோஸ்டாக வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 அடி ஹைட்டு 3 அடி அங்கே நீளமாக இருக்கும். இது வந்து எத்தனை பிளேட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே 1, 2, 3, 4, 5, 6 ஆறு பிளேட்டோடு வந்து வருது. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7500 சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து கழட்டி பேக் பண்ணி இவங்க வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. எந்த ஊராக இருந்தாலும் அந்த பார்சல் சர்வீஸில் போட்டு நமக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரேக்கு, பின்னாடி வந்து க்ளோஸ்டாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டிங்கு. ஸோ இதில் வந்து ஸ்க்ரூவை போட்டு நம்ம வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து பீடிங்லாம் வந்து வரும், இந்த ஸ்டாப்பர் மாதிரி இதெல்லாம் வந்து வருது. இதில் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு, அப்புறம் அந்த ப்ளூ கலரு, அப்புறம் க்ரே கலர்லாம் வந்து இருக்குது. நமக்கு தேவையான கலர்னு சொன்னிங்கன்னா, நமக்கு தேவையான கலர் சொன்னாலும் இவங்க வந்து பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி இவங்ககிட்ட வந்து ஸ்டாண்டர்டான கலர்ஸ்லாம் வந்து உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடை வந்து இருக்குது. இது மாதிரி கடை பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து ஏகப்பட்ட கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ், அந்த பிளேட்டு, அந்த ரேக்கோட பிளேட்டு நிறைய வெரைட்டியில் வந்து இருக்குது. ஒவ்வொரு நீளத்தில் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா 3 அடியில் இருக்கும், 5 அடி 6 அடி அந்தந்த நீளத்தில் வந்து இதில் இருக்குது. இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 1 அடிலையும் இருக்குது. நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து 6 அடின்னு நினைக்கிறேன், அது 1 அடின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த
இந்த எல் பிளேட்டு. கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு கிராசரி ஷாப் வந்து ஊரில் வந்து ஆரம்பிச்சிட்ருக்கேன். என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் புதுசாக வந்து ஒரு கிராசரி ஷாப் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்ருக்கோம். அப்பாக்காண்டி வந்து ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா அதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து எப்படி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அண்டு அதில் வந்து என்னென்ன ஜாமான்லாம் வந்து வாங்குகிறோம், அந்த மளிகை கடைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து எப்படி வாங்குகிறோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எப்படி வாங்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஒரு ஷாப்பாக இல்லாட்டியும் மீடியமான ஒரு ஷாப்பாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரேக்கை பற்றின டீட்டெயிலாம் வந்து இந்த ஷாப்பில் உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆனால் நம்மகிட்ட வந்து என்னென்ன டைப் ஆஃப் ரேக்லாம் வந்து வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட வந்து ஹெவி டியூட்டி சூப்பர் மார்க்கெட் ரேக்கு, மற்ற சூப்பர் மார்க்கெட் கடையில் பார்ப்பீங்க இல்லையா ஹெவி டியூட்டி ரேக்கு, அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. அதாவது 6 அடி 5 பிளேட்டு 6 பிளேட்டும் தரலாம் உங்களுக்கு வந்து. மற்ற இடத்த விட இது ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம தரோம் உங்களுக்கு. அதாவது இப்போ விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 2500 ஒரு விலை. இதிலே பேக் சீட்டு அதாவது டபுள் சைடு மாடல் இருக்குது, டபுள் சைடு மாடல்னால் 3800 வரும். இதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் வரும், ஹைட் 5 அடி, இந்த பக்கம் 5 பிளேட்டு, அந்த பக்கம் 5 பிளேட்டு வரும். இது வந்து 3800 ஐட்டம் இருக்குது. இதிலே 2800 இருக்குது. 2800ங்கிறது ஒரு ரன்னிங் ஃபீட் சொல்கிறது. அதே மாதிரி டபுள் சைடு இருக்குங்கிறது 3800 ஒரு ரன்னிங், அதாவது 6 அடி ஹைட்டும் 6 பிளேட் சேர்ந்தது வந்து ஒரு செட்டு. இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெக் வரும், ஃப்ரண்ட்டில் அந்த அலுமினியம் பீஸ் வரும். இதில் இந்த ஐட்டம் இதே இதில் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டானா இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து 2000 ரூபா தான் ஒரு செட்டு, இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அப்படியே ஒரு செட்டு அப்படியே 2000 ரூபா தான் உங்களுக்கு, 2000 ரூபா உங்களுக்கு செட்டு. இதில் வந்து அப்படியே ரன்னிங் உங்களுக்கு எத்தனை அடி வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு மற்ற அந்த ரேக் பார்த்தீங்கன்னா 2500 ரூபான்னா உங்களுக்கு வந்து 3 அடிக்கு வந்து 7500 வரும். இது மொத்தமே உங்களுக்கு ஒரு செட்டே ஒரு 2000 ரூபா தான் உங்களுக்கு, மொத்தம் 5 பிளேட் வரும் உங்களுக்கு. இது இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு. இதில் நார்மல் ரேக் இருக்குது. நார்மல் ரேக்குனால் இது வந்து 1600 வரும், 6 அடி 5 பிளேட்டு. நீங்கள் மளிகை கடை, மற்றபடி புக் ஷெல்ஃபு, துணிக்கடை, மற்ற எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சன் ரேக்குன்னு சொல்லுவாங்க. இது 5 அடி ஹைட்டு, 4 பிளேட்டு. இது வந்து 1400 வருது ஒரு ரேக்கோட ப்ரைஸு. அதுக்கடுத்து வந்து 4 அடி 4 பிளேட்டு வரும், 4 அடி 4 பிளேட்டு. இது எடுத்திங்கன்னா 1200 வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறையா கஸ்டமைஸ் பண்ணி தரலாம், எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ பிரெத்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதாவது இண்டஸ்ட்ரியல் ரேக்கு, நம்ம ஹெவி டியூட்டி பிளேட்ஸ் போட்டு 20 கேஜி பிளேட் போட்டு ஹெவி பிளேட் போட்டும் தரலாம். அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் வரும். சைஸ் பொறுத்த வரைக்கும் 3x1, 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 3x2, அதே மாதிரி 4x1, 4x2, 4x2, இந்த மாதிரி எல்லா சைஸும் வரும். திக்னஸ் வேரியேஷனும் நிறையா வரும், மீடியம் இருக்குது, ஹெவி இருக்குது. உங்களுக்கு அதாவது குறைஞ்சது ஒரு 5 கிலோ வெயிட் தாங்குறதுலேருந்து 50 கிலோ 60 கிலோ வெயிட் தாங்குற வரைக்கும் பொருள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன ரேக் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டியும் வந்து இந்த ரேக் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த ரேக்கோடில் வந்து எவ்வளோ வெயிட் வரையும் தாங்கும், இந்த பிளேட்டோட திக்னஸ் எவ்வளவு, அது வந்து எவ்வளோ வெயிட் வரையும் தாங்கும்? அதாவது இப்போ இதை இந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து 20 கேஜி, இது ஒரு பிளேட்டுக்கு வந்து 50 கிலோ வெயிட் தாங்கும் உங்களுக்கு. அதாவது 1 அடியாக இருந்தால் 50 கிலோ தாங்கும், 1.5 இருந்தால் 60 கிலோ வெயிட் தாங்கும். இந்த 1.5ங்கிறது 15 இன்ச்சஸ், இந்த கீழே பார்க்குறீங்களா 2 பிளேட்டு, இது வந்து 15 இன்ச்சஸ் வந்து 1.5 தட்டு, இது வந்து 60 கிலோ தாங்கும். இதுனால் 50 கிலோ தாங்கும், 20 கேஜி பிளேட்டு, பக்கா பிளேட்டு. அதே மாதிரி லெக்கு வந்து நம்ம 2mm தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து அலுமினியம் பீஸே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹேண்டிலும் நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி 50 கிலோ வெயிட் தாங்கும். அப்போ இன்னொன்று சொன்னேன் இல்லையா, 2000 ரூபா உள்ளது, இதில் வந்து 15 கிலோ வெயிட் தாங்கிறது இருக்குது. பிளேட்டு மட்டும் 15 கிலோ வெயிட் தாங்கிறது இருக்குது, 30 கிலோ தாங்கிறது இருக்குது, 40 கிலோ தாங்கிறது இருக்குது. இப்போ நான் 2000 ரூபா சொன்னது வந்து உங்களுக்கு வந்து 30 கிலோ வெயிட் தாங்கிறது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விலை கம்மியாக வேணும், இன்னும் கம்மியாக வேணும்னா 5 கிலோ தாங்கிறது இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா 40 கிலோ தாங்கிறது இருக்குது. இதான் இதோட ஆமாம் திக்னஸை பொறுத்து. கண்டிப்பாக இதான் இதோட ப்ரைஸ் வேரியேஷன்.
ப்ரைஸ்னா வெயிட் வேரியேஷனுக்காக ப்ரைஸ் வேரியேஷன் வரும். இந்த வந்து திக்னஸ் பொறுத்து ரேட்டும் மாறும். ஆமா. நீங்க எப்படி அதோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க? என்ன கணக்குல வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க? அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதாவது 30 கிலோ தாங்கிறது வந்து 2000 ரூபாய் ப்ரைஸ். இது ஸ்டாண்டர்ட், எல்லாரும் வாங்குறது. சப்போஸ் சில பேருக்கு வந்து 40 கிலோ தாங்குற மாதிரி தேவைப்படும், அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் இல்லை, கூட ஒரு 500 கொடுத்தா நம்ம 40 கிலோ தாங்குறதுக்கு கொடுத்துடலாம். இதில் எனக்கு வெயிட்டே தேவைப்படாது, எனக்கு வந்து 5 கிலோ வெயிட் வந்தால் போதும். சும்மா சிப்ஸு பிஸ்கட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1700 ரூபா 1600 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அது மேக்ஸிமம் மூவ் ஆகுறது வந்து இந்த 2000 ரூபா பொருள் தான் மூவ் ஆகுது. ஆமாம், ஸ்கொயர் ஃபீட்டுனா 3 அடி லென்த் வருது இல்லையா, இது வந்து ஸ்டாண்டர்டு. உங்களுக்கு 5 பிளேட்டு போட்டிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்டு. இது கீழே வந்து நார்மலாக 2 ரேக் இருக்கும், மேலே வந்து 3 சூப்பர் மார்க்கெட் மாடலில் இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ். இது இதுக்கு வந்து நம்ம ஒரு 2000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ஹோல்சேல் ப்ரைஸ். இது இதில் 4 அடி வேணால் கிடைக்கும். ஆனால் இதில் மேக்ஸிமம் இதில் 3 அடி தான் அதிகமாக போகுது. அப்போ நான் முதல்ல இன்னொன்று காட்டினேன் இல்லையா, இந்த 2500 அடி சொன்னேன் இல்லையா, ஹெவி டியூட்டி 50 கிலோ தாங்குறது. இதில் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ தரலாம், எல்லாம் ஹைட்டோ இல்லை பிரெத்தோ லென்த்தோ எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரும். நம்ம 2500 அடி சொல்கிறது வந்து 6 அடி ஹைட்டு, 3 கொன்னில் ஒரு 4 பிளேட்டு, கீழே வந்து 3 கொன்னைகளில் 1 பிளேட்டு. இது வந்து செட்டு, எங்களுக்கு செட்டு இது கணக்கு. இதுக்கு வந்து 1 அடிக்கு 2500 மணி, 3 அடியாக இருந்தால் 7500 கால்குலேட் பண்ணுவோம். இது நீங்கள் எவ்வளோ லென்த்து கேட்குறீங்களோ தரலாம். அதே மாதிரி இதில் டபுள் சைடு ரேக்கு இருக்குது. அது டபுள் சைடு ரேக்கு எப்படின்னா 5 அடி ஹைட்டு, 5 அடி இதுலேயே ஆப்போசிட் வரும். இந்த பக்கம் அதாவது 5 அடி ஹைட்டு, இந்த பக்கம் 5 பிளேட்டு, அந்த பக்கம் 5 பிளேட்டு வரும். அதாவது 3 கொன்னில் 4, 3 கொன்னைகளில் 1 பாட்டம் வரும். 1 கால் இந்த பிரெத்து. இது வந்து இந்த லென்த்துங்கிறது 3 அடி, 3 அடியோ 2 அடியோ நம்ம எப்படி கேட்குறோமோ அடிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து 1700 ரூபா சொன்னேன் இல்லையா, இது வந்து 30 கிலோ வெயிட் தாங்குவது. ஆ, இதுலேயும் 40 கிலோ எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான், 15 கிலோ தாங்குறது இருக்குது, 30 கிலோ தாங்கிறதுக்கு, 40 கிலோ தாங்குறது. இந்த வேரியேஷன் தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் மாறும். அதாவது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 2000 ரூபா சொன்னோம் இல்லையா, இதில் வந்து 3 கலர் தரலாம். 3 கலர்னால் உங்களுக்கு பேப்பிள் தரலாம், க்ரீன் தரலாம், ஆரஞ்சு தரலாம், ஒயிட் தரலாம், 3-4 கலர் வரும். இது வந்து நம்ம ரெடிமேடாக எல்லாமே இமீடியட் சப்ளை பண்ணுற மாதிரி வச்சுருக்கனால இதில் 3 கலர் தான் இமீடியட்டாக தர முடியும். ஆனால் இதில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ரன்னிங் ஃபிட்டு 2500 வரதில் வந்து நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ உங்களுக்காக மேனுஃபேக்சர் பண்ணி தரும். அப்புறம் ஓகே, எல்லா டீட்டெயிலும் ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம எந்த ஊர்லேருந்து வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம் அவங்ககிட்ட, அண்ட் டெலிவரி உங்களால் பண்ண முடியுமா? ஆ, தாராளமாக பண்ணலாம். அதாவது இப்போது டெலிவரினா நம்ம இங்கே பார்சல் சர்வீஸ் கூட இருக்குது, அங்கே கரெக்டாக பார்சல் போட்டுவிட்டால் நீங்கள் 2Pay-ல கூட எடுத்துக்கலாம். நீங்கள் முன்கூட்டியே பணம் கட்ட வேண்டி வரும். நீங்கள் எந்த மாடலில் என்னென்னு முதல்ல செலெக்ஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பணம் கட்டிட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். இன்னொன்று வந்து இப்போது இது இந்த மாடலை பொறுத்த ஹெவி டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 10 நாள் கண்டிப்பாக ஆகும், 10-12 நாள். ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணி தான் தரணும். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ என்ன கலர் கேட்குறீங்களோ அதே மாதிரி தந்துடலாம். ஆனால் 10-12 நாள் ஆகும். நம்ம இங்கேருந்து பார்சல் பண்ணி கரெக்டாக உங்கள் இடத்துக்கே 2Pay பண்ணியே அனுப்பிச்சிடலாம். நீங்கள் அங்கே பேமெண்ட் கட்டியே, அதாவது பார்சலோட அமௌண்ட் கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் முன்னாடியே இதுக்கு பேமெண்ட் பண்ணணும், பண்ணால் தான் இதை பண்ண முடியும். மற்ற ரேக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் அதாவது காலையில் ஒரு 10-11 மணிக்கு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் நம்ம புக் பண்ணிட்டால் மறுநாள் காலையில் உங்களை எடுத்து கூட பண்ணலாம். ஒரு நாள் முன்னாடி பண்ணுன்னா அந்த ரெடி பண்ணி கொடுக்க நல்லாயிருக்கும். கடையோட அட்ரஸு உங்கள் காண்டாக்ட் நம்பர், அதாவது நம்ம என்னுடைய நம்பர் வந்து 8838192909. இது வந்து காண்டாக்ட் நம்பரு. இதில் கடை வந்து எங்கன்னா நாங்கள் நம்ம கேக்கனர் உதயன் தேட்டரு பக்கத்தில் கேக்கனர் டெப்போன்னு வரும், கேட்குற டெப்போ பக்கத்தில் 60 ஃபீட் ரோட்டில் கடை இருக்குது, கடை நம்பர் 3. நமக்கு வந்து பார்சல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்சல் பண்ணுவாங்க, தனித்தனியாக வந்து கலட்டி இந்த அந்த காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாக வந்து பேக் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டெல்லாம் வந்து தனியாக பேக் பண்ணி இது மாதிரி தான் வந்து நமக்கு வந்து பார்சல் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த க்ரீன் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காண்டி வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தனித்தனியாக இருக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக அந்த மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பேக் பண்ணி நமக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. இதை வந்து நம்ம வந்து கொண்டு போய் அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவி டியூட்டி மாடலில் வரக்கூடிய ரேக்கு. இதெல்லாம் வந்து
இது இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நமக்கு வந்து நம்ம எந்த ஊருக்கு சொல்கிறோமோ அந்த ஊருக்கு வந்து கொரியரில் வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதாவது இப்போ ரூஃபிங் கான்ட்ராக்ட்ஸும் நம்ம மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கார் ஷெட்டு, அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட், 200 ஸ்கொயர் ஃபீட், 500, 1000, 2000, 5000, 6000, 7000 அந்த மாதிரி பெரிய சைஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரும். அதாவது மினிமம் 100 ரூபாலேருந்து 150 ரூபா, 170 ரூபா அந்த மாதிரி வேரியேஷன் வரும் உங்களுக்கு. அதாவது ஹைட்டை பொறுத்து இருக்குது, ஹைட்டு பிரெத்து லென்த்தை பொறுத்து சொன்னீங்கன்னா என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஹோல்சேல் ப்ரைஸில் நல்லா தரமாக குவாலிட்டியாக பண்ணித்தரலாம். சீட்டு கூட கலர் வந்து ப்ளூ, ஆரஞ்சு, அதே மாதிரி ஐவரி கலரில் சீட் இருக்குது. சீட்டு நல்லா திக்னஸ் சீட்டே போட்டு தரலாம், நல்லா குவாலிட்டியாக பண்ணித்தரலாம். ரூஃபிங் வந்து இந்த மேலே பாருங்கள், மெட்டல் ரூஃபிங்கு உங்களுக்கு பைப் போட்டு ட்ரெஸ் ஒர்க் பண்ணி நம்ம பக்காவாக பண்ணி தருவோம். அதில் வந்து கார் ஷெட்டு இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு மொட்டை மாடியில் கூட உங்களுக்கு கவர் பண்ணி தரலாம். அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் ஸ்டில்ஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா சாம்பிள் புரியும் உங்களுக்கு. அது ஒன் சைடு ரேக் இருக்குது, ஏ டைப் ரேக் இருக்குது, அதிலே உங்களுக்கு வந்து பாலிகார்பனேட் இருக்குது. அதில் இன்னொன்று வந்து உங்களுக்கு பஃபேனல் கூட இருக்குது. பஃபேனல் வந்து உங்களுக்கு நார்மல் ரூஃபிங் ஷீட்டை விட இது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். அது நம்ம கஸ்டமைஸ் பிரகாரம் பண்ணித்தரலாம் உங்களுக்கு குவாலிட்டி. இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணித்தரலாம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கோட் கொடுத்துருவேன். கோட்டு ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேஷன் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஷாப்பை பற்றின ஒரு அப்டேஷன்லாம் இந்த சேனலில் வந்து வரப்போகுது. ஒரு கிராசரி ஷாப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ அதையும் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டாட்டா பை, சி யூ காய்ஸ்.